தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அண்ணன் சீமான் பேசுவதை சுட்டிக்காட்டிய கே என் நேரு இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுறோம். அதாவதுங்க, திராவிட கட்சிகளின் ஆட்சியில் அதன் தலைவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது அரசு மருத்துவமனையை தேடி செல்வதில்லை, மாறாக தனியார் மருத்துவமனையில் தான் சிகிச்சை எடுத்து வந்தார்கள். அதிலும் குறிப்பாக கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் எல்லாம் அரசாங்கத்தை நடத்திவிட்டு உடல்நிலை சரியில்லாத போது தனியார் மருத்துவமனையை நாடி சென்றார்கள். இதனை அண்ணன் சீமான் அவர்கள் பல்வேறு மேடைகளில் கண்டித்திருந்தாருங்க. அரசை நடத்தக்கூடியவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் நம்பிக்கை இல்லாத போது அந்த இடத்தில் மருத்துவம் எப்படி சரியாக இருக்கும் என்பதுதான் அண்ணன் சீமான் அவர்களின் கேள்வியா இருந்ததுங்க. இதனை சுட்டிக்காட்டி மேடையில் பேசின கே என் நேரு அவர்கள் மழுப்பலா பதில் அளிச்சிருக்காருங்க. முதல்ல அவர் பேசின அந்த காணொலியை நான் நினைச்சு விட்டேன், நீங்களே பாருங்க. சீமான் பேசுற திமுக உடம்பு சரியில்லைனா காவேரி மருத்துவமனைக்கு போவாங்க, அதிமுக உடம்பு சரியில்லைனா அப்பலோவுக்கு போவாங்க, அப்ப இருக்கு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் எல்லாம் தான் அப்படின்லாம் கேட்டார். எந்த இடத்துல நம்பிக்கை வேணும்? எம்ஜிஆர் அவர்கள் அப்போலோ போன பிறகுதான் அந்த மருத்துவமனையை உலகத்துக்கு தெரிந்தது. அது மாதிரி கலைஞரை இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், கலைஞரை கண்ணு போல பாதுகாத்தார்கள் 30 நாள். அதனால்தான் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி, காவேரி மருத்துவம் என்று சொன்னால் இது நம்முடைய மருத்துவமனை என்று எண்ணக்கூடிய அத்தனை திமுக தொண்டர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். எனவே அவரை அந்த நீங்கள் அந்த அவரை காப்பாற்றியதற்காக இறுதி வரை போராடிய உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். கே என் நேருவின் இந்த பேச்சுக்கு சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதில் திருப்புகழ் என்ற ஒரு ஐடியிலிருந்து, சீமான் கேட்ட கேள்வியை சொல்லிட்டேன், ஆனால் கேள்விக்கு பதில் சொல்லவில்லையே, தத்திக்கு வாச்ச எல்லோரும் தத்தியாக இருந்தால் என்னதான் பண்ணுவார், பாவம், அவரை தூங்க விடுங்கள் என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. முக்கியமாக அண்ணன் சீமான் பேசியதை சுட்டிக்காட்டி பேசிய கே என் நேரு அவர்கள், ஆனால் அண்ணன் சீமான் அவர்களை எழுப்பின அந்த கேள்விகளுக்கு முறையாக பதில் சொல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணன் சீமானின் பேச்சை சுட்டிக்காட்டி பேசியிருக்கும் கே என் நேருவின் இந்த காணொலியை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.